بشير النذير سراج المنير طه ياسين مزمل مدثر حميم حبيب الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعلم نائك وامان அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அருள் மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் பேசுறான். குர்ஆன் ஷரீஃபுல மாஷா அல்லாஹ் பல தோரணைகள், பல ஷைலி, பல ஸ்டைல் இருக்கும். அல்லாஹ் மற்ற நபிமார்கள்ட்ட பேசினது இருக்கும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு அல்லாஹ் பேசுவான்,
அப்படி அல்லாஹ் கூப்பிடும்போது என்ன செய்வான், ஆதம் ஆனா அல்லாஹ் பேரை சொல்லி கூப்பிடுவான். இப்ப நூஹு நபிட்ட அல்லாஹ் பேசின ஆயத்து செய்திகளை பார்க்கும் யா நூஹ் அப்படி நூஹு நபியிட பேரை சொல்லி கூப்பிடுவான். அல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் பேசும்போது யா இப்ராஹிம் அப்படி அல்லாஹ் கூப்பிடுவான். இப்படி மாஷா அல்லாஹ் தபாரக் வதஆலா அல் குர்ஆனுல் கரீமில் அம்பியா அல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவன் அழைக்கக்கூடிய அழைப்புகள் இருக்கும். குர்ஆன் ஷரீஃப் அவங்களை திருநாமங்களை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவோம். இது நீங்களாக அல்லாஹ் யா பனி ஆதம், ஓ ஆதமுடைய சந்ததிகளே, ஆதமுடைய மக்களேன்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். நம்மளே எல்லாம் யா இபாதி என்னுடைய அடியார்களேன்னு அல்லாஹ் கூப்பிடுவான். நம்மளே நம்மை யா அஹல கிதாப், ஓ வேதக்காரர்களே, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் கூப்பிடுவான். வேதக்காரர்களே, தௌராத் ஜபூர் இன்ஜீல் வேதம் வழங்கப்பட்ட சமூகத்தார்களையும் சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். யா அஹல கிதாப்னு சொல்லி கூப்பிடுவான். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிதாப் அழைப்பு கலாமுல்லாஹ்வான குர்ஆன் ஷரீஃப்ல ஒவ்வொரு அமைப்புல ஒவ்வொரு முறையில ஒவ்வொரு தோரணையில இருக்கும். இந்த ஆயத்து ஷரீஃபில் அல்லாஹ் சர்வரே கவுனைன் வஸக்கலைன் சர்கார மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வல்லம ஹதரத்துல் குதுஸியா பார்காஹ் முஸ்தஃபியத் நோக்கி அல்லாஹ் தபாரக் வ தஆலா கிதாப் செய்றான். குல் ஹபீப் அக்ரம், ஓ எனது ஹபீப் நாயகமே தாங்கள் சொல்லுங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, ஜின் சமுதாயமே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, இன்னி ரசூலுல்லாஹி, நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக உங்களுக்கு வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக உங்களுக்கு இருக்கிறேன், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்க மொத்த பேருக்கும், ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கு அல்ல. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்குதான் அவங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்குதான் அவங்க நபியா அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தாங்க. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் மாஸ்டர்லன்னா சமூகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கு, ஒரு சமூகத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே தாவூத் நபியுடைய சரியத்து என்ன ஆயிடுச்சு, இன்கிதா ஆயிடுச்சு, அது முடிஞ்சு போயிடுச்சு. அது அல்ல என்ன செஞ்சிட்டான், கத்மா கிட்டான், சேப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான். புரியல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபூருக்கு வேலையிடு. இன்ஜில் வந்தவுடனே ஜபூர் என்ன உயர்த்தப்பட்டது. அப்ப எல்லா வேதங்களும் எல்லா அம்பியாக்களும் என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் அவங்க நல்லபடி ஆக்கிறாங்க, நபி ஆக்கிற ரசூல் ஆக்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டும். ஆனா சர்வலோக ரட்சகராகிய நம் ஆறு இருக்க அதிபதி ஆகிய அந்த சராசாரங்களும் அல்லாஹ் தபாரக் வ தஆலாவால் தோற்றுவிப்பதற்கு படைப்பதற்கு காரண கர்த்தாவாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மஹ்லூகாத்தையும் தக்லீக் செய்யறதுக்கு, கிரியேட் பண்றதுக்கு சபபுல் ஆலமான சர்கார மதீனா ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷே அர்ஷே பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜதவாலம் நாயகோமான் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான், நாயகத்தை விட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றான். எப்படி ஹபீபே தங்களுடைய அருமை பெரிய பெருமைகள் தெரியாம என்ன இந்த கூட்டத்தார் இருக்கிறான், தங்களுடைய ஃபக்ரே ஆசம், தங்களுடைய ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைகள், மட்டிலடங்காத மாட்சிமைகள், மகத்துவங்கள் என்ன அறியாம புரியாம தடுமாறிட்டு இருக்குது கூட்டம்.
தாங்கள் சொல்லுங்க ஹபீபே, தாங்கள் சொல்லுங்க, குல் தாங்கள் சொல்லுங்க ஹபீபே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே, மனிதர்களே, ஜின்களே, யா அய்யுஹன் நாஸ் கிதாப் என்ன மனிதர்களையும் ஜின்களையும் சேர்த்து குறிக்கு, யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, அல்லாஹ்வுடைய ரசூலான அவங்க மொத்த பேருக்கு இருக்கிற மொத்த சமூகத்துக்கு இருக்கிற நாமட மொத்த சமூகத்துக்கு இருக்கிற அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பெருமைகளை பற்றி இந்த உலகத்தில் பேசப்படாத நேரமே இல்லை. மாஷா அல்லாஹ்ல இருந்து பர்ஷ் வரையிலே மாஷால்லா சர்வ லோகங்களிலும் ரஹ்மத்தில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பக்கரம் மஜதுவல்லம் நாயகோமாவுடைய ஹம்து ஸனா ரசூலுல்லாஹுடைய ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைகள் துனியாவில பேசப்படாத நேரமே கிடையாது. மாஷா மொத்த மனித சமுதாயத்துக்கும் சொன்ன மாஷால்லா என்ன ரசூலுல்லாஹுடைய திக்ர சரி மாஷால்லா, எப்போ மனிதன் சொல்லி ஒரு ஆள் துனியால இறங்கிட்டாப்பிடையோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனித சமுதாயத்துல. மற்ற படைப்புகள் அதுக்கு முந்தைய இருக்குது, இது மனிதர்களுக்கு முந்தைய படைப்பு ஜின்னு. ஜின்னு என்ன மனிதர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஹ்லீக் செய்யும்படி அல்லாஹ் ஜின்ன படைச்சிட்டான். மனித படைப்பு முந்தியதா ஜின்னு படைப்பு முந்தியதா? யாரு முந்தியது? ஜின்னுதான் முந்தியது. விளங்குதா? கதை சொல்லல பாபா, குர்ஆன் சொல்லுது மாஷாஅல்லா, குர்ஆன் சொல்லுது மாஷாஅல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா எல்லா மலக்குகளையும் சுஜூது செய்ய சொன்னா, எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க. இப்ரீஸுங்கிற ஒரு ஆள் மட்டும் என்ன சுஜூத் செய்ய மறந்துட்டான். அல்லாஹ் அவனை காஃபிராக்கிட்ட விஷயத்தான் குர்ஆன் சொல்லி கடந்த எல்லாம் கேட்டிருக்கோம் உலமாக்கள் பயான்ல எல்லாம். இந்த இப்ரீஸ் எந்த வர்க்கம்? ஜின்னு வர்க்கம். இப்ரீஸ் எந்த வர்க்கம்? ஜின்னு வர்க்கம். அவ இபாதத்து மூலமா மலக்க சிபத்துக்கு போனாரு, அவ்வளவு இபாதத்து பண்ணி. விளங்குதா? இது காதல விளையாட்டு போயிட்டு வர நாள் முன்னாடி, காதல விளையாட தர்பாசனி கண்ணால பார்த்ததுனால முன்னாடி. ஜின்னு என்ன முந்திய ஜின்னு புரிஞ்சு மனிதரை விட முந்திய படைப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்க முந்தைய ஜின் படைச்சிட்டான், புரியுதா? இப்லீஸ் எந்த எந்த வரைக்கும்? ஜின் வரைக்கும். இப்லீஸ் ஜின் வரைக்கும். அப்ப அல்லாஹ் மலக்கத்தான சுஜு செய்தறான். யா மலாயிக்கத் இஸ்ஜுதூன் தான அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை நீங்க சாஷ்டாங்கம் செய்யுங்க சுஜு செய்யணும் தான சொன்னான். இவன் ஜின் ஆச்சே, இவனுக்கு எப்படி அது பொருந்தும்னு ஒரு கேள்வி அங்க வரணும். குர்ஆன் ரொம்ப தெல்ல தெளிவா எல்லாத்தையும் பேசக்கூடியது. ஏதோ ஆலிம் சார் பயம் செய்யலாம் நம்ம தலை தலை ஆடிட்டு போறது கிடையாது. காதுல அல்லாஹ் உதயால கேட்கணும், கல்புல மாஷா அல்லாஹ் விளங்குறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ஆமீன். விளங்குதா? அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா மலக்கால தானே பார்த்து சொல்றான், எப்படி மலை கூட்டத்தில் அவனுக்கு எப்படி அல்லாஹ் உத்தரவு பொருந்தும்? அவ இபாதத்துல என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னது எல்லா மொத்த மலக்குகளையும் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மீகாத் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களெல்லாம் செய்ய சொல்லல,
மலக்கு அல்ல மாசால என்ன மிகப்பெரிய ரெண்டு குரூப் ரெண்டு பிரிவு இருக்கு. ஒரு மலக்கு மலாய்க்கு ஆளான பேர் ஒரு ஜமாத்துக்கு, அதுல உயர்வான மலக்கள் இருப்பாங்க, அல்லாவுடைய அரிச சுமக்கிற மலக்கள் இருப்பாங்க. அது மாதிரி என்ன மாசால சித்ரத்துல் முன்தஹால உள்ள மக்காத சிதுக்குன்னு சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் மாமூர்ல இருந்து இபாதத்தை செய்யக்கூடிய மலக்குகள் இருப்பாங்க. குறிப்பா ஹசரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி சொர்க்கத்துடைய அதிபதி, சொர்க்கத்துடைய ஹாசின் முஹாபிஸ் ஹசரத் ரம்வான் அலைஹிஸ்ஸலாம், நரகத்துடைய கண்ட்ரோலர் ஹசரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், ரகீப் அதீத், இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் பெரிய உயர்ந்த அந்தஸ்துல மலக்குகள். இவங்களை என்ன அல்லாஹ் செய்ய சொல்லல, மலாய்க்கை சுஃப்லான்னு சொல்லி ஒரு சாரார் இருப்பார். மலக்கு அல்ல, அதாவது உயர்ந்த தரத்துல உள்ளவங்க அவர்களுக்கு அடியில உள்ளவங்க, அந்த மலாய்க்கை சுஃப்லான்னு உயர்ந்த தரத்துல உள்ள மலக்களுக்கு அடியில இருக்கிறாங்கல்ல அவங்கள தான் அல்லாஹ் செய்ய சொன்னான். இந்த மலாய்க்கை சுஃப்லான்னு சொல்லக்கூடிய மலக்குகளுக்கெல்லாம் அப்ப உஸ்தாத் யாருன்னா மேபடியா தான் உஸ்தாத். யாரு இப்ரீஸ் மேபடியா தான், இவர் தான் உஸ்தாத் எல்லாருக்கும். இப்ரீஸ் ஒரிஜினல் பேர் என்னங்க, அஜாசீல். இப்ரீஸ் ஒரிஜினல் பேர் என்ன, அஜாசீல். புரியுதா, இந்த ஜின்னு வர்க்கத்துல உள்ள இந்த அஜாசீல் இபாதத்து செஞ்சு இபாதத்து செஞ்சு இபாதத்து செஞ்சு என்ன அவனுக்கு, அதாவது எப்படி ஒரு இரும்பு தூக்கி நெருப்புல போட்டா அது நல்லா பழுத்து போய் நெருப்புடைய குணத்தை பெற்று அது தன்னை நெருப்பா காட்டுமோ, அது மாதிரி இபாதத்துல மூழ்கி போய் என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க 70,000 வருஷம் என்ன, இத்தனை வருஷம், 70,000 வருஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹன்னு ஜிக்ர் அடிச்சார். விளங்குதா, மலக்குகள் பூரா கைடு முஅல்லிம். இந்த சுஃப்லா மலக்குகள் ஆலா மலக்குகள் அல்ல. நீங்க மலக்கு நினைச்சோன்னு எல்லாரையும் ஒரே மலக்க நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அத்தனை மலக்குகளும் செய்யக்கூடிய ஒரே இபாதத்து அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஜிப்ரைல் மீகாயில் இருந்து அல்லாஹ்வுடைய அத்தனை மலக்குகளும் அந்த விஷயத்தை அந்த அல்லாஹ்வுடைய உத்தரவு அவங்க செய்யா காட்டி மலக்காவே இருக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம்னா அது கருணை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை கூட நீங்கள் கிடையாது, அது விதிகளும் கிடையாது. சலவாத் ஓத கட்டி மலக்கு மலக்கா இருக்க முடியாது, அது மட்டும்தான் எல்லாரும் செய்யறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செய்ய சொன்னது என்ன, எல்லா மலக்குகளும் அல்ல, மலாய்க்கை சுஃப்லா மலாய்க்கை ஆலாவெல்லாம் செய்யல அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அங்க என்ன ஆகுது, 70,000 வருஷம் அடிச்ச அடியில எப்படி இரும்புல போட்ட நெருப்பு பழுத்து போய் என்ன அது இரும்புடைய நெருப்புடைய குணத்தை பெற்று நெருப்பா காட்டுமோ தண்ணு, அது மாதிரி இவர் அப்படி என்ன மலக்கு சிவத்து வந்துருச்சு, மலக்கு சிவத்து வந்துருச்சு. அப்போ மனிதர்களுக்கு முந்தி படைக்கப்பட்டது யாரு, ஜிங்கன்கள். விளங்குதா, அப்ப எதுவும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தபாரக் வதஆலா என்ன சொல்றான், ஹபீப் நாயகமே தங்களுடைய தேடுதல் திறந்து தாங்கள் சிந்துங்க, அமுத மொழி அருள் அருள் செய்யுங்க, கொல் சொல்லுங்க ஹபீபே, யா அய்யுஹன்னாஸ், ஓ மானுட வர்க்கமே ஜின் வர்க்கமே, இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஅன் அல்லதி லஹு முல்க்கு ஸமாவாதி வல் அர்த், லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத். மனித வர்க்கமே ஜின் வர்க்கமே மொத்த பேருக்கு நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறேன், மொத்த பேருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறேன். சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலா. அப்ப என்ன, ஜிங்கல் உலகத்திலையும் ஜின்னு ஒண்ணு என்னைக்கு உண்டானுச்சோ அன்னையிலிருந்து என்ன ரசூல்லாவுடைய திக்ர் ஷரீஃப் அங்க ஓடுது.
ஜின்னு என்னைக்கு உண்டானுச்சோ நமக்கு என்ன ஆதி விதா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஜின்களுக்கு யாரு ஆதி விதா? ஜான். ஜின்னுடைய கூட பிதா பேர் என்ன? ஜான். நெருப்பால படைக்கப்பட்டார். அவர் யாருக்கும் பிறக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்களா பிறந்தாங்களா? படைக்கப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நின்றும் அல்லாஹ்வால் உண்டாக்கப்பட்டாங்க மாஷாஅல்லாஹ். ஹவ்வா நாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாபுரத்து எலும்பால படைக்கப்பட்டாங்க. எலும்புல இருந்து ஒரு எலும்பு உருவி யாரு? ஹவ்வாமா. புரிஞ்சா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன அப்படி இல்ல, ஹவ்வா ஆதம் உள்ள இருந்து வர்றாப்புல. ஒளிமயமான அரும்பெரும் போல் மாசால ஓதப்படாத நேரமே கிடையாது மாசால. இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா படைத்த ஆதங்கள் கடைசி ஆதம் நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப கடைசி ஆதம்னா முந்தி யாரும் இருக்கிறாங்க கேக்குறீங்களா? ஆமா, ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆள் இல்ல, எத்தனை மாஷாஅல்லாஹ் 39,999 ஆதம் வந்துட்டு போய் இது 40,000 கணக்குல யாரு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு 39,999 ஆதம் வந்துட்டு போயிட்டாப்ல. ஷேகுல் அக்பர் மொஹிதீன் இபின் அரபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஔசுலாலத்துடைய சுல்பு ஷரீஃப் இருந்து வந்த அவர்களது வாரிசு. ஒரு தடவை காபத்துல்லா ஷரீஃப் தபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு மனித தோற்றமா இருக்குது, ஆனா காலு ஒண்ணு கீழே பூமியில பதியல. இந்த நம்ம சோப்பு நிறைய பபுள்ஸ் விட்டோம்னா அது எப்படி அப்படி காத்துல போவோம்? அந்த மாதிரி என்ன கடல்ல அலையில நுர வந்த மாதிரி அப்படியே உருவம் காவத்துல சார் பறக்கிற மாதிரி தவறு செய்யறாங்களோ மலக்குகளோ. ஏன்னா அவங்க பெரிய குத்துக்குமா சார், அவங்க காலத்துல முன்னே இல்ல மலக்கள்னால பரிசியை விட்டு அவங்களுக்கு யார் இது? இப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அதுல ஒரு ஆள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷேக்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உடனே சுபஹானல்லாஹ், இந்த ஆச்சரியத்தோட எந்த நாட்டுல உள்ள ஆட்கள் தெரியலே என்ன, ஆப்பிரிக்கால உள்ள ஆளுக்கு சூரத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ஈஜிப்ஷியன் பார்த்தா ஒரு மாதிரி சூரத் இருக்கும், இந்தியனுடைய சூரத்து ஒரு மாதிரி இருக்கும். இந்தியால என்ன நார்த்ல உள்ளவங்களும் சவுத்ல உள்ளவங்களும் தோற்றத்தை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருந்தான் நார்த் இந்தியன் சொல்லி. அது மாதிரி என்ன அஸ்ஸாம் மூக்க பார்த்து கண்டுபிடிச்சிருந்தான். என்ன
பனு ஆதம்னோன்னு ஆச்சரியமா ஷேகுல் அக்பர் பார்த்தோன்னா கேட்டா, என்ன பனு ஆதம்னோன்னு உங்க பாவா நினைக்கிறீங்களா? இல்ல பாவா, உங்க பாவாக்கு முந்தி வந்து ஆதத்துல நாங்க ஒரு ஆதத்துல வாரிசுமா சார். புரிஞ்ச? அப்ப அஹலத் எல்லா டீடைல் கலெக்ட் பண்ணாங்க. யாரு? ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா. அப்ப 40,000 ஆதத்தை அல்லாஹ் படைக்கிறான். அதுல அஃபலான ஆதம் தான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்ச? அல்லாஹ் தபாரக் வதஆலா சுஜூத் செய்ய சொன்னது இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு தான் மாஷால். அவங்களுக்கு எல்லாம் அல்ல. காரணம் என்ன? இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேட்டர்ல தான் என்ன மலக்குகள் அல்லாஹ் சுஜூத் செய்ய சொன்னது. அதுக்கான காரணம் என்ன? கண்மணி நாயகத்துடைய பேருடைய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நெத்தியில அல்லாஹ் இறக்குனது எல்லாம் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹைரம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். இங்க என்ன, இதுல இருந்து என்ன புரியுறீங்க? நம்ம மட்டும் மனிதர்கள் அல்ல, நமக்கு முந்தி எத்தனையோ வகை வகையான மனிதர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறோம். அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமியா. நான் மொத்த மனித சமுதாயத்துக்கு, ஜின் சமுதாயத்துக்கு நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறேன். மொத்த மனித சமுதாயத்துக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அவர்களுடைய ஃபஹ்ரியத்தை பற்றி, ரசூலுல்லாஹி ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைகளை பற்றி, அவர்கள் வருகையின் விசேஷத்தை பற்றி, அவர்கள் வருகையின் விசேஷத்தை பற்றி, நாயகத்துடைய மட்டில் அடங்காத மகத்துவங்களை, மாட்சிமைகளை பற்றி, அதிமு ஷானை பற்றி, அதுமத்து அக்பரை பற்றி, துனியால ஹம்து சனா திகிர் ஷரீஃப் நடக்காத செகண்ட்ஸே கிடையாது. காலமெல்லாம் காலத்தின் நாயகரான, காலத்தின் கருவூலமான, எல்லாம் அல்ல ஏக ரப்புல் ஆலமீன், அளவிலா அருள் பெறும் ஜோதிமானது நிகரில்லா சர்வ சம்பூரண பேரழகு சௌந்தர்யமும் நம் ஆர்வி இரட்சகருமான அஹமது முஜித்தபா மஹமூது முர்தோதா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் நாயகோமானுடைய ஹம்து சனா துனியால பேசப்படாத வக்தே கிடையாது மாஷா. ஹம்து சனா பேசப்படாத வக்தே கிடையாது மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துல என்ன, ஒரு ஆராபி, ஒரு காட்டு அரபி வந்தா விட கிராமத்து வாசி, கிராமத்தாரி, அந்த கிராமத்தாருக்கு குணம்லாம் என்ன, ரொம்ப இப்படி ஹார்டா இருக்கும், கொஞ்சம் கரண்ட் பொருளான உருவமா அப்படி இருக்கும், பொத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ உண்டு. இப்போ மாசால என்ன, நம்ம மக்காவில் தவாப்பெல்லாம் செய்யும்போது காபத்தெல்லாம் சரியில்ல, நம்ம அருள் வசதி கிட்ட போயிடுவாரு. இங்க உள்ள ஆளு ஒரு பத்து அப்படி நடந்து அப்படி ஒரு தட்டு தட்டுனா என்ன, இவரு பொதுக்கடையும் போயிடுவாரு, அவரு போய் முத்த முந்திட்டு போயிடுவாரு. ஆளுக்கு என்ன, சும்மா நடந்தாவே அப்படி குஸ்தி போட்ட மாதிரி. அஜுருள் அசோது கல்ல மாசால என்ன மோந்து கருத்துக்கு ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி அத்ஹார் அடிமை. எனக்கு ரொம்ப ஆசை தவாஃப் செய்யும்போது ஒரு தரம் கூட்டம், சரியான கிரௌட், கடும் கூட்டம். இந்த கூட்டத்துல நம்ம ஹால்ல நம்மளே ஒரு நோஞ்சா, நம்ம எங்க இந்த கூட்டத்துல போய் பூந்து நோம்பு சலவா சரி ஓதிக்கிட்டேன்னா சதுகா சரி விட எதுமான உதவி கேட்டுக்கிட்டே என்ன நின்றுகிட்டே இருந்தமா சார். சுபஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, நைல் நதியில அசாவை அடிச்சு நைல் நதி ரெண்டு கிளையா ரெண்டு கூரா பிரிஞ்ச மாதிரி ரெண்டு பத்து வந்தார். புரிஞ்ச? ஒரு ஆள் முன்னாடி நமக்கு எதுவுமே அனுப்பின மாதிரி ஒரு ஆள் முன்னாடி போனாரு, கூட்டம் பூரா இருந்துச்சு, நான் அப்படியே பின்னாடி அவருக்கு முன்னாடி போனாரு, எனக்கு பின்னாடி வராரு, கூட்டம் நைக்காம முன்னாடி கூட்டம் பிரிக்கிறதுக்கு பின்னாடி வராது, தள்ளாம ஒரு சேஃப்டி பாடி கார்டு மாதிரி பின்னாடி ஒரு பத்து அவர் முத்த மத்தி நான் தார நல்லா போட்டு முத்தி மோந்து நாக்கை எல்லாம் போட்டு நக்கி அலமதுல்லா மாசால என்ன அஜருள் வசதுல முகத்தை வச்சு லக்கஜாக்கும் யா சயித ருசுலிமா நீமன் அருந்து வெகி சிவா கைந்த பொருள் தான் பைத்தையெல்லாம் படிச்சு கழிச்சு மோந்துட்டு மாசால ராகத்தை வந்தாச்சு. இப்போ பொத்துக்குள்ள என்ன அந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப கடாபடான வாழ்க்கை. அப்ப அப்படி ஒரு பத்து மாசால சர்வரே கவுனின் வசக்களை சொல்லலாம்
பர்காஹ் முனவ்வர் குமார் சால வந்தார், தர்பார் முஸ்தபீதுக்கு வந்தார். வந்து சொன்னார், முகமது அரபி, நான் தங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக ஈமான் கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு நீங்க காட்டணும், எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் முஜிசா செஞ்சு காட்டணும். எதுமா கேட்டாங்க, என்னங்க செய்யணும் உங்களுக்கு? இந்த ஏத்த மாதிரி ஒரு பெரிய மரம் நிற்குது, அந்த மரத்தை இங்க வர வைங்க, அந்த மரத்தை இங்க வர வைங்கன்னு சொன்னாங்க. தாமதம் வருது, அந்த மரம் அது வேரோடு அப்படி என்ன, அது பெரிய வேரோடைய மரம், அது வேற என்ன அப்படியே பேத்துக்கிட்டு அது கண்மணி நாகத்துறை திரு சன்னிதானத்துக்கு வரணுங்கிற சந்தோஷத்துல அது ஆடி ஆடி மாசால என்ன, அது மாசால குஷியாடி. இன்னைக்கு எத்தனை ஹைவான் ரசூலுல்லாவுடைய மதுகு சரிப்புல என்ன கல்பு குளிர்ச்சி ஆகாம எத்தனையோ மூதேவி எனக்கு தூரமா நிக்கிறான், ஆனா மரம் என்ன செய்யுது, குஷியாவி சர்வரை கவுனேன் வசக்கலேன் சொல்லதான் சொல்லு, இஷாரா செஞ்ச உடனே அல்லாஹ் தபாரக் வதால எந்த திருக்கரத்தை அவளது அருள்கரம் குர்ஆன் சைபுல சூரத்து பத்துல அல்லாஹ் சொல்றானோ அந்த திருக்கரத்தில் ஒரு இஷாரா, ஒரு சைக்கிளை, ஒரு ஜாடை, ஒரு உத்தரவு, அது வேரோட உருவிட்டு என்ன செய்யுது, அப்படியே ஆடி ஆடி குஷியாக அது வருது மாஷால. அது வர தோற்றத்துல என்ன செய்யுது, கொஞ்ச தூரம் வருது உடனே ஒரு சுஜூ செய்யுது, கொஞ்ச தூரம் நடக்குது உடனே ஒரு சுஜூ செய்யுது, கொஞ்ச தூரம் வருது ஒரு சுஜூ செய்யுது. தீதார முஸ்தபியத்த மாஷால அல்லாடைய நூறான அல்லாடைய ஜாத்துடைய மல்ஹரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம மாஷால என்ன பார்த்து அது குஷியாவி மாஷால செய்யணும் அங்கே போ சொல்றது நாயகமே மரத்தை எதுமா திரும்பி போன இஷாரா செஞ்ச உடனே அது ரொம்ப வேதனையோட ரொம்ப கவலையோட என்ன ரசூலுல்லாஹ் கிட்ட வரும்போது ஓடோடி வந்துச்சு மாஷா அல்லா, ஓடோடி வந்துச்சு மாஷா அல்லா. இஃபத்துல் ஈமான், ஈமான்தாரிகளே உங்களுக்கு மாஷா அல்லா என்ன அந்த விஷயத்தை காதுல கேட்காதீங்க, உங்களோட அடி கல்புல கல்புல ரூஹுக்குள்ள பதிய வைங்க மாஷா அல்லா. ரசூலுல்லாஹ் பேர்ல உங்களுக்கு மஹப்பத் இருந்தா என்ன நீங்க சலவாத் ஓதிக்கிட்டு உட்கார்றது அதல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவங்களை கேட்கறதுக்கான துடி துடிச்சு வருவ மாஷா அல்லாஹ், அதுதான் மஹப்பத் மாஷா அல்லாஹ், அதுதான் உண்மையான சலவாத் மாஷா அல்லாஹ், அதுதான் உண்மையான சலவாத். யார் கல்புல நயவஞ்ச ஹத்தரம் நிஃபாக் போயிடுச்சோ அவ என்ன, ஏ வஹாபி எல்லாம் சலவாத் ஓதல, வஹாபி எல்லாம் அஞ்சு வந்து தொழுறானா இல்லையா, அதல்ல மஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய ஆகமத்து ஷரீஃப குர்ஆன் வெளிச்சத்துல நீ விளங்குறது தான் முஹப்பத் மாஷா, அதுதான் உண்மையான முஹப்பத் மாஷா. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தபாரக் வதால ஆழத்தார் அத்தனை பேருக்கும், ஆழத்துல உள்ள அத்தனை மனித சமுதாயத்துக்கும் ஜின் சமுதாயத்துக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூலாக அனுப்பியிருக்கிறேன்னு நாயகத்தை சொல்ல சொல்ற மாஷா அல்லாஹ்.
இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா இல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல்லர். இந்த ரசூலை யார் அனுப்புனானோ அந்த நாயனுக்கு வானத்திலையும் பூமியிலையும் அதிக ஆட்சியும் அதிகாரம் இருக்கு. லா இலாஹா இல்லாஹு யுஹ்யி வ யுமீத். அவனை தவிர என்ன வேற யாரு போரு? அல்லா இல்ல, அவன் தான் அல்ல. அவனை தவிர வேற அல்லா யாரும் கிடையாது. அவன் தான் ஹயாத் ஆக்குறவன், மூத்த ஆக்குறவன், எல்லாம் செய்யறவன் அவன் தான். நாயகம் கூப்பிட்ட உடனே மன சந்தோஷமா ஓடி வந்துச்சு. திரும்பி போன சொன்ன கவலையோட வருத்தத்தோட மாசா, கவலையோட வருத்தத்தோட மாசா. என்னுடைய சேக நாயகம் வாபா நாயகம் மாசா இல்ல சொல்லுவாங்க மதீனா முனவராவுக்கு. நான் மாசா இல்ல போகும்போது குப்பத்தை ஹதரா சரிபை கண்ட உடனே எனக்கு அளவிலாத அன்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஈதுல் அக்பரா எனக்கு தாண்டவமான எனக்கு மதீனாலிருந்து வரும்போது என்ன என் ஈரக்கோடைய நோட்டு புடுக்கி எடுத்த மாதிரி எனக்கு வேதனையா இருக்கும் சொல்லுவாங்க. என்னைய ஈரக்கோடை என்ன விட்டு புடுக்கி எடுத்த மாதிரி எனக்கு என்ன தாழாத வேதனையா இருக்கும். நாயகம் கூட இருக்கிறாங்க, அது வேற விஷயம். நிஸ்பத்தி முகமது கூட இருக்குது. ஏன்னா பார்கஹா முகத்தஸ்ரம் திரும்பி வரும்போது மாஷா அல்லாஹ் எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அது அந்தல மரம் என்ன செய்யுது? கூப்பிட்ட உடனே ஓடி ஓடி வந்துச்சு. கூப்பிட்ட உடனே ஓடி ஓடி வந்துச்சு. சும்மா உட்கார்ந்து என்னன்னா சல்வாத்து படிக்கிறேன், மூடுது படிக்கிறேன், துவா படிக்கிறேன், சலாம் படிக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மஹப்பத் கல்புல ஐனி மஹப்பத் செய் மாஷா. அதுக்காக நமக்கு தோப்பு ஐனி மஹப்பத் செய் மாஷா. அந்த மஹப்பத் வர்றதுக்கு தான் சலவாத்து சலாம் பைத்தி எல்லாம். அந்த மஹப்பத் உள்ளவன் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ்வுடைய தேட்டத்திலேயே இருப்பான் மாஷா, தேட்டத்திலே இருப்பார் மாஷா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரிவாயத் செய்யறாங்க ஒரு ஹதீஸ் வருது மாஷா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்யறாங்க. ஒரு முறை ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மருது ஒரு நாயகம் கோமான் அவர்கள் மாஷா அல்லாஹ் மதீனா முனவரா. மதீனா அந்த புனித பதி இருக்குதுல்ல, சங்கையான ஊர். அந்த ஊருக்கு வெளியில உள்ள மதீனா ஷரீஃப் ஒட்டின ஒரு கிராமம், பல கிராமங்கள் உண்டு. அப்படி ஒரு கிராமத்துல நாயகம் அவர்கள் திரு சமூகம் விஜயம் செஞ்சிருக்கிறாங்க. நாயகம் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுத்தி எல்லா சஹாபாக்களும் மாஷா அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வயசான ஒரு ஆள் தடியை ஊண்டிக்கிட்டு மாஷா அல்லாஹ் என்ன வயசான ஒரு ஆள் தள்ளாடி தள்ளாடி வர்றாப்புல நாயகத்துக்கு வந்து மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துல ஜின்னு சமூகத்துல எந்த சமூகத்தை சார்ந்த ஆளு நீ? ஜின்னுடைய ஜமாத்துல எந்த ஜமாத்தை சேர்ந்த ஆள நீ? பார்க்கிறவங்க கூட பெரிய வந்து நிக்கிறது ஒரு ஆம்பளை, ஒரு வயசாளி தடிய விட்டு அசா விட்டு நிக்கிறது ஒரு கிழவன். எல்லாரும் பார்க்கறது ஒரு கிழவன ஷேகுல் கபீர் வயசாளி. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேக்குறாங்க? ஜின்னு கூட்டத்துல எந்த கூட்டத்தை சார்ந்தாள் நீ? அது உடனே ஜவாபு எதுமான இந்த கூட்டத்தை சார்ந்தாள்.
ஹாம் பின் ஹீம் பின் லாகேஷ் பின் இப்லீஸ். ஹாம் பின் ஹீம் பின் லாகேஷ் பின் இப்லீஸ். இந்த ரயிலக்கவங்களா என்ன லோகேஷன் பேர் வைக்குவாங்க. அந்த அந்த ஹதீஸை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோ, ஓ அந்த லாகேஷ் தான் லோகேஷா போயிடுச்சு போல. ஏன்னா அரபியில லாக்கின், உருதுல லேக்கின், உருதுல லேக்கின் அரபியில பேர் லாக்கின். புரிஞ்சா?